இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மாட்டு பொங்கலுக்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே தை பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளை மாட்டு பொங்கலுக்கு நிறைய பேர் நகரத்தில் கொடுக்கறதில்லை, கொடுக்க முடிவதும் இல்லை. ஆனால் கிராமத்தில் உள்ள குறிப்பாக விவசாயத்துறையில் உள்ள அந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் மாட்டு பொங்கல் என்று காலை நேரத்திலேயே, அதாவது மதியம் சரியாக 12 மணிக்குள்ளாக அந்த மாட்டை வந்து குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி அந்த மாட்டு கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி, ஏன்னா மாட்டை பொறுத்தளவுக்கு கொம்புகளில்தான் வலிமை இருக்கிறது. அதே கொம்புகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோமயம் பிடிக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆன்மீகம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த மாட்டை வந்து நாம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது. வெறுமனே மாட்டை சுத்தப்படுத்துறது மட்டுமல்லாமல் அந்த மாட்டை வந்து மனதார தொழுகக்கூடிய, நமக்கு விவசாயத்திற்கு உதவக்கூடிய அந்த மாட்டை வந்து அந்த, அதாவது காளையாக இருந்தாலும் பசு மாடாக இருந்தாலும் அந்த காளையையும் பசு மாட்டையும் வணங்கி வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் மாட்டு பொங்கல் அமையுது. நான் பொதுவாகவே பல்வேறு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாத துன்பங்களோ வரக்கூடாத சோகங்களோ வெளியில் சொல்ல முடியாத துக்கங்களோ இல்லை உங்களால் மெல்ல முடியாத மிகப்பெரிய துன்பங்களோ இருந்ததுன்னு வைங்களே, அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் மாட்டுத் தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை வச்சுக்கிறது, அல்லது மாட்டுத் தொழுவத்தில் மாட்டினுடைய பின்பகுதியை பார்த்து அந்த பிரார்த்தனையை சொல்லி, அந்த வேண்டுதலை சொல்லி, அந்த மன கஷ்டங்களை சொல்லி அழும் பொழுது நிச்சயமான நல்ல மார்க்கம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த நல்ல மார்க்கங்கள் இந்த மாட்டு பொங்கல் என்று பண்ணக்கூடிய பிரார்த்தனையில் நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் கிடைக்கிது அப்படிங்கிறது ஆச்சரியப்படும்படியான ஆன்மீக உண்மையாக அமைஞ்சிருது. என் நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும், மீண்டும் ஒருமுறை என் மனதார போகி பண்டிகை வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.